இலங்கை தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் யுத்தம் நிறைவுக்கு வந்ததன் பின்னரான காலத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனங்களில் ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்பதாகும். இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் அரச படையினர் இழைத்ததாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளூர் பொறிமுறைகள் மற்றும் சர்வதேச ரீதியாக பரிந்துரைக்கப்படும் பொறிமுறைகள் ஊடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என வலியுறுத்தும் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை படையினரை நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். ஏதோ சொல்லினம், ஆனால் என்னென்று தெரியல. குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேசம் எல்லாம் வெட்டி பேச்சு என்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யோகராசா ஜெகந்தன். பேசி பேசியே 10 வருஷம் முடிஞ்சது. பாப்பம், என்ன செய்ய போயினமண்டு. எனக்கண்டால் இது சரி வருமோ என்ற சந்தேகம் இருக்கு. இது இடியப்ப சிக்கலாப்பா என்கிறார் முல்லைத்தீவைச் சேர்ந்த சிவநேசன் ஜசீகரன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றங்களாக வரையறுக்கக்கூடிய இனப்படுகொலை, மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள், யுத்த குற்றங்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவென 2002 உருவாக்கப்பட்டது. 1998 ரோம் மாநாட்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கான ரோம் சாசனம் உருவானது. அதற்கான வாக்கெடுப்பில் 120 நாடுகள் ஆதரவாகவும் அமெரிக்கா, இஸ்ரேல், சீனா, ஈராக், லிபியா, ஜெர்மன் மற்றும் கட்டார் ஆகிய 7 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. 21 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கு தொடுநர் ஒருவர் காணப்படுவார். எவ்வாறெனினும் பாரதூரமான குற்றங்கள் நிகழ்ந்தமைக்கான போதிய ஆதாரங்கள் இருப்பதையும் அவற்றை விசாரணை செய்யும் அதிகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இருப்பதையும் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் இலங்கையானது ரோம் சட்டத்தை, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உள்ளூர் சட்டத்தில் இணைக்காத நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் இழைக்கப்பட்ட குற்றங்களை நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்வது சாத்தியமா என்ற மிகப்பெரிய கேள்வி எம்முன்னே எழுகின்றது. எனினும் இந்த இடத்தில்தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளில் ஒன்றாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கட்சியுமான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மியன்மார் விடயத்தை முன்னுதாரணமாக கொண்டு இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என வாதிடுகிறது. ஆகவே ரோம் சாசனத்தில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திடாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் குடியேறியுள்ளார்கள். ஆகவே அந்த மக்களூடாக இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லலாம். இதன் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறெனினும் மியன்மார் விடயத்தை போன்று இலங்கை விடயத்தை கையாள முடியாது என்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிடம் கையளிக்கப்பட வேண்டும். பொதுச்சபையானது அதனை பாதுகாப்பு சபையில் சமர்ப்பித்து இணக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை விட சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக செயற்படாமல் இருக்க வேண்டும் என்கிறார் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். பாதுகாப்பு சபையின் ஊடாக செல்வதே எமக்குள்ள ஒரே வழியாகும். ஆனால் இதில் ரத்து அதிகாரத்தினை கொண்டுள்ள ரஷ்யா, சீனா இலங்கையை காப்பாற்றும் என்பதே எனது தர்க்கமாகும் என்கிறார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் எம்.ஏ. சுமந்திரன். பாதுகாப்பு சபையில் இரத்து அதிகாரத்தை கொண்டுள்ள சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் தொடர்பிலான இந்த இருவரின் கருத்திலும் காணப்படும் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சீனாவும் ரஷ்யாவும் இலங்கையுடன் எத்தகைய உறவை பேணுகிறது என்பது இலங்கையில் உள்ள சிறுபிள்ளைக்கும் தெரியும். அதனை விட தமிழர்கள் அதிகமாக வாழும் நாடுகள் ஐரோப்பிய வலய நாடுகளே. அந்த நாடுகளின் ஒத்துழைப்புடன் இடம்பெறும் விசாரணைகளுக்கு நிச்சயமாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிடுவது போல் இந்த விசாரணைக்கான ஆரம்ப செயற்பாடுகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆரம்பிக்கும் என வைத்துக் கொள்வோம். எத்தனை நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கும் என்ற கேள்வி எழுகின்றது. அவ்வாறு ஏதோ சில நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இலங்கையில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றங்களுக்கான ஆதாரங்களை திரட்டி சந்தேக நபர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த இடத்தில் மற்றொரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். அதாவது, இலங்கை இராணுவத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு வலியுறுத்தும் கோரிக்கையை பிரித்தானியா கடந்த மார்ச் மாதமளவில் நிராகரித்திருந்தது. ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் கையெழுத்திட்டு விடுத்த வேண்டுகோளுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் போதிய ஆதரவில்லை என தெரிவித்து பிரித்தானியா இதனை நிராகரித்திருந்தது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கூறி 13,500 மேற்பட்ட கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பிரித்தானியா அரசு அளித்த பதிலில், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிறுவிய ரோம் சட்டத்தில் இலங்கை கையொப்பமிடவில்லை எனவும், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக மாத்திரமே குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பரிந்துரைக்க முடியும் எனவும் பிரித்தானியா அரசு தெரிவித்திருந்தது. அத்தகைய பரந்துரையை ரத்து அதிகாரமுள்ள நாடுகள் நிராகரிக்கலாம் என பிரித்தானியா தெரிவித்திருந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர ஒரு அரசின் மீதல்ல. யுத்த குற்றங்களில் அரசு ஈடுபடவில்லை, மாறாக அரசின் அறிவுறுத்தலில் தனிநபர்களே ஈடுபட்டார்கள் என வாதிட்டாலும் அந்த நபர்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்த இலங்கையின் அனுமதி அவசியம். கட்சிகளை திரட்ட விசாரணையாளர்கள் இலங்கைக்கு வருவதற்கு இலங்கை அரசு அனுமதி அளிக்க வேண்டும். இது எந்த வகையில் சாத்தியம் என்ற கேள்வி எழுகிறது. ஐநா செயலாளர் நாயகத்தின் 3 கொண்ட குழுவின் அறிக்கை, அதன் பின்னரான 2 அறிக்கைகள் என மொத்தம் 3 அறிக்கைகள் இலங்கையில் குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதாலேயே 2012 ஐநா செயலாளர் நாயகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கை சமர்ப்பித்தார். குற்றங்கள் இடம்பெற்றமைக்கான ஆதாரங்கள் அறிக்கைகளிலேயே காணப்படுகின்றது. 2014 பல மாதங்களாக இலங்கையில் சாட்சியங்களை திரட்டியுள்ளது. ஆகவே அந்த சாட்சியங்களையும் வழக்கு தொடுநர்கள் பயன்படுத்த முடியும். சாட்சியம் அளிக்க பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தயாராக இருக்கின்றனர் என செல்வராசா கஜேந்திரன் தெரிவிக்கின்றார். சாட்சிகளை சேகரித்த பின்னர் சந்தேக நபர் யார் என்பதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இனங்கண்டு அவருக்கு அழைப்பாணை பிறப்பிக்கும். சந்தேக நபர் தாமாக வழக்கில் முன்னிலையாகலாம். அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் நபருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை உத்தரவை பிறப்பிக்க முடியும். சந்தேக நபரது நாடு அல்லது அவர் பயணிக்கும் மற்றொரு நாடு அவரை கைது செய்து ஒப்படைத்தால் மாத்திரமே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்கிறார் சட்டத்தரணி நவநீதன். இந்த விடயம் ஒரு கட்டத்தை கடந்த பின்னர் இடம்பெறும் விடயங்களே இவை. ஆனால் மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக விசாரணைக்கே வாய்ப்பில்லை என இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஏனென்றால் மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரங்களுக்குட்பட்டு இலங்கை அரசாங்கமே அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும். வேறு எந்த வகையிலும் அந்த பேரவை அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் சாட்சியங்களை திரட்டி விசாரணைகளை முன்னெடுத்து கணிசமாக முன்னோக்கி செல்ல முடியும். ஆகவே இதனை சாதகமான விடயமாகவே பார்க்க வேண்டும். ஒருவித மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. இந்த விடயங்கள் சாத்தியமில்லை என்றால் 3வதாக இலங்கை தாமாக முன்வந்து குற்றவியல் நீதிமன்ற பொறிமுறைக்கு முகம் கொடுக்க வேண்டும். இலங்கை அவ்விதமாக செயற்பட போவதில்லை என்பதே யதார்த்தம். இது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அன்று போருக்கு சென்ற எவரும் இனப்படுகொலை நிகழ்த்துவதற்காக அங்கு செல்லவில்லை. இராணுவத்தினருக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் சபையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தின் இணை அனுசரணையாளர் என்ற துரோக தீர்மானத்திலிருந்து நாங்கள் விலகினோம்.
இது பிரதமர் மகிந்த ராஜபக்ச யுத்த வெற்றி தினத்தை முன்னிட்டு 2021 மே 18 திகதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. இந்த உரை எமக்கு பல உண்மைகளை உணர்த்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையே நிராகரித்து அதிலிருந்து வெளியேறுவதற்காக பகிரங்கமாக அறிவித்துள்ள இலங்கை அரசாங்கம் எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என அறிவித்துள்ளது. மேலும் இலங்கை பாதுகாப்பு படையினர் எவ்வித குற்றங்களையும் இழைக்கவில்லை எனவும் மனிதாபிமான நடவடிக்கைகளையே முன்னெடுத்ததாகவும் அறிவித்துள்ளது. இவ்வாறு அறிவித்து இலங்கை அரசு எந்த வகையிலும் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காது என்பதே யதார்த்தம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கனடாவின் ஒன்ட்ராரியோ மாநில சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலத்தினால் ஒன்ட்ராரியோ சட்டமன்றத்தில் தமிழின அழிப்பு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட அறிவியற்கிழமை சட்டமூலம் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒன்ட்ராரியோ மாகாண சட்டமன்றம் தமிழின படுகொலை கல்வி வாரம் சட்டத்தை ஏகமனதாக அங்கீகரித்தும் இருக்கின்றது. இலங்கையில் ஒரு இன அழிப்பு நடைபெற்றுள்ளது என்பதை அங்கீகரிப்பதாக அந்த சட்டம் குறிப்பிடுகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழும் சுமார் 3.5 லட்சம் நாடுகளில் ஒன்றான கனடாவின் ஒரு பிராந்தியத்தில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ள போதிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்தும் விடயத்தில் இது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் தெரிவித்திருக்கின்றார். தமிழின படுகொலை கல்வி வாரம் ஒரு கல்வி ரீதியான விடயமாக அமையுமே தவிர வேறு விடயங்களில் தாக்கம் செலுத்தப் போவதில்லை. இலங்கையின் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தீர்மானமானது ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக அந்த நாட்டு மக்களாலேயே கொண்டுவரப்பட்ட தீர்மானம். ஆகவே இது சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனினும் கனடாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அவ்வளவு வலுவானதல்ல என சட்டத்தரணி ரத்னவேல் தெரிவிக்கின்றார். தார்பூர் பிரச்சினை, வடக்கு உகாண்டா விடயம், கொங்கோ குடியரசின் கிழக்கு பிரச்சினை மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் பிரச்சினை ஆகிய விடயங்களில் ஓரளவு முன்னேற்றகரமான படிகளை தாண்டியிருந்தாலும் அதற்கெடுத்துக்கொண்ட காலம் மிக நீண்டது. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஆராய்கையில் தமிழர் விடயத்தில் இலங்கையை அவ்வளவு இலகுவாக குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்திவிட முடியாது. அதற்கான செயற்பாடுகள் மிக நுணுக்கமாகவும் அவதானமாகவும் கையாளப்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டாலும் அதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அதனை விட அதற்கு சர்வதேசத்தின் மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவசியம். மாறுபடுகின்ற பூகோள அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த நாடுகள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் கரிசனை கொள்ளுமே தவிர ஒரு சிறு இனக்குழுவிற்காக செயற்படுமா என்பது சந்தேகமே.